வ.உ.ச அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் 5, 1872 பிறந்தார். அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை நாட்டின் மிக முக்கியமான வழக்கறிஞர்களுள் ஒருவர். இதுவே தனது கல்வி முடிந்த பிறகு அவரை தனது தந்தையின் வழியில் தொடர்ந்து செல்ல ஊக்குவித்தது. அவர் தனது சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்திலும் அருகிலுள்ள திருநெல்வேலி பள்ளியில் சேர்ந்து கல்வி பயின்றார். தனது பள்ளி படிப்பு முடிந்த பிறகு ஒட்டப்பிடாரத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சட்டப்பள்ளியில் சேர்ந்து சட்ட ஆய்வுகளை நிறைவு செய்து அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை போலவே ஒரு வழக்கறிஞரானார். சட்ட தொழிலில் அவரின் மிகப்பெரிய உத்வேகமாக அவரது தந்தை இருந்தாலும் அவருக்கும் அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை அவர்களுக்கும் செயல்படும் பாணிகளில் ஒரு அடிப்படை வேறுபாடு இருந்தது. அவரது தந்தை சமுதாயத்தில் பணக்காரர்களின் பிரச்சனைகளில் மட்டும் வாதாடுபவர். ஆனால் வ.உ.ச அவர்கள் ஏழை மக்களின் மீது கொண்ட அனுதாபத்தின் காரணமாக பல தருணங்களில் தனது செல்வாக்கு மிக்க தந்தையின் விருப்பத்திற்கு எதிராகவும் வாதாடியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 3 துணை நீதிபதிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற வழக்கில் சிறப்பாக வாதாடி குற்றவாளிகளை நிரூபித்ததால் அவர் பலராலும் ஈர்க்கப்பட்டு மிகச்சிறந்த வழக்கறிஞர் என்ற புகழ் பெற்றார். செயல்மிகு அரசியலில் நுழையும் பொருட்டாக 1905 வ.உ.சி. அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார். இந்தியாவில் சுதேசி இயக்கம் தலை தூக்கிய அந்த நேரத்தில் தலைவர்களான லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் போன்ற பலரும் ஆங்கிலேய வர்த்தக பேரரசின் வற்புறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்தனர். அதே காரணத்திற்காகவும் இந்திய பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் அவற்றை சார்ந்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரவிந்தோ கோஷ், சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் சென்னை மாகாணத்தில் இருந்து போராடினார்கள். இதுவே வ.உ.சியை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேரவும் சென்னை மாகாணத்தின் உறுப்பினர்களுடன் இணைந்து போராடவும் தூண்டியது. பின்னர் அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சேலம் மாவட்ட அமர்வில் தலைமை தாங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தவுடன் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக அவர் முழு மனதுடன் சுதேசி பணியில் மூழ்கினார். அவரது சுதேசி வேலையின் ஒரு பகுதியாக இலங்கை கடலோரங்களில் உள்ள ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் ஏகபோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார். சுதந்திர போராட்ட வீரர் ராமகிருஷ்ணானந்தாவால் ஈர்க்கப்பட்ட அவர் நவம்பர் 12, 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை நிறுவினார். தனது கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்க 2 நீராவி கப்பல்களான எஸ்எஸ் காலியோவையும் எஸ்எஸ் லாவோவையும் மற்ற சுதேசி உறுப்பினர்களான அரவிந்தோ கோஷ் மற்றும் பாலகங்காதர திலகர் உதவியுடன் வாங்கினார். ஆங்கிலேய அரசாங்கம் மற்றும் ஆங்கிலேய வியாபாரிகளின் கோபத்தை தாண்டியும் வ.உ.சியின் கப்பல்கள் தூத்துக்குடி கொழும்பு இடையே வழக்கமான சேவைகளை தொடங்கியது. அவரது கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒரு வர்த்தக மையமாக மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு இந்தியர் அமைக்கப்பட்ட முதல் விரிவான கப்பல் போக்குவரத்து சேவையாகவும் இருந்தது. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு கடும் போட்டியாக இருந்தது. பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக வ.உ.சியும் தனது கப்பல் கட்டணத்தை மேலும் குறைத்தார். கடைசியில் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பயணிகளை இலவசமாக அழைத்து செல்வதாக கூறியது. மேலும் பயணிகளுக்கு இலவச சவாரி மற்றும் குடைகள் வழங்கும் உத்திகளை கையாண்டனர் ஆங்கிலேயர்கள். ஆனால் வ.உ.சியால் அவ்வாறு முடியவில்லை. இதனால் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலாகும் விளிம்பிற்கே சென்றது. அவர் நாட்டில் சுதேசி இயக்கத்தை விரிவாக்கவும் தவறான ஆங்கிலேய அரசாங்கத்தை பற்றி இந்திய மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தார். இதன் நோக்கமாக அவர் திருநெல்வேலியில் உள்ள கோரல் மில்ஸ் தொழிலாளர்களின் ஆதரவை பெற்றார். ஆங்கிலேய அதிகாரிகள் ஏற்கனவே அவர் மீது கொண்ட வெறுப்பினால் இச்செயலை அரசாங்கத்திற்கு எதிரான துரோகம் என்று குற்றம் சாட்டி மார்ச் 12, 1908 அன்று அவரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அவரை கைது செய்த பின்னர் நாட்டில் வன்முறை வெடித்தது. இதனால் காவல் அதிகாரிகளுக்கும் பொது மக்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு 4 பேர் மரணமடைந்தனர். ஆங்கிலேய அதிகாரிகள் அவரது செயல்களுக்கு தீவிரமாக கண்டனம் தெரிவித்தாலும் நாட்டின் ஊடக ஆதரவு கிடைத்ததால் அவரின் தேசிய உணர்வை அவர்கள் நாளிதழ்கள் மூலமாக விரிவாக பாராட்டினார்கள். ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக வழக்கு தொடர முயற்சித்தாலும் நாட்டிலுள்ள இந்தியர்கள் சிறையிலிருந்து அவரை விடுவிக்க நிதி சேகரித்தனர். அச்சமயம் தென்னாப்பிரிக்காவில் இருந்த மகாத்மா காந்தியும் வ.உ.சியின் பாதுகாப்பிற்காக மேலும் நிதி சேகரித்து இந்தியாவுக்கு அனுப்பினார். தனது கைதுக்கு பின்னர் அவர் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய சிறையில் July 9, 1908 December 1, 1910 வரை அடைக்கப்பட்டார். அவரின் புரட்சிகரமான மனப்பான்மையை பார்த்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் தெளிவாக அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தனர்.
சிறையில் இருந்த அந்நாட்களில் மற்ற அரசியல் கைதிகளுக்கு கிடைத்த சலுகைகள் அவருக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவர் மற்ற குற்றவாளிகள் போல் சிறையில் கடின உழைப்பில் ஈடுபட்டார். அவரது இந்த கடின உழைப்பு அவரின் உடல்நிலையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக அவரது உடல்நலம் படிப்படியாக சரிந்தது. இதனால் ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை விடுதலை செய்யும் கட்டாயத்தில் தள்ளப்பட்டதால் December 12, 1912 அன்று அவரை விடுதலை செய்தனர். சிறையில் இருக்கும்போது அவர் தனது சட்ட மனுக்கள் மூலம் அவரது சுதேசி நடவடிக்கைகளை தொடர்ந்தார். சிறையில் கொடுமையான சூழ்நிலை நிலவியதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அவரின் விடுதலைக்கு பின் சிறை வாயிலில் முன்பு பெருமளவு தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை எதிர்பார்த்த அவருக்கு அச்சம் விளைவிக்கிற அளவுக்கு அமைதி காத்திருந்தது. இது அவருக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. பாரிஸ்டர் பட்டம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதால் அவரால் சட்டப்பயிற்சி மேற்கொள்ள முடியவில்லை. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனமும் 1911 ஒழிக்கப்பட்டதால் அவர் ஏழ்மை நிலையை அடைந்தார். அவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்னையில் குடியேறினார். பின்னர் சென்னையில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் நல அமைப்புகளின் தலைவர் ஆனார். 1920 அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் கல்கத்தா அமர்வில் ஆயத்தமானார். அரசியல்வாதியாகவும் வழக்கறிஞராகவும் அவர் ஆற்றிய பணிகளைத் தவிர அவர் ஒரு சிறந்த அறிஞரும் ஆவார். சிறையில் இருந்தபோது தனது சுயசரிதையை தொடங்கிய அவர் 1912 சிறையிலிருந்து விடுதலை பெற்று பின் அதனை நிறைவு செய்தார். அவர் ஒரு சில நாவல்களையும் எழுதியுள்ளார். அவர் தத்துவ எழுத்தாளரான ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் பல படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். தமிழில் மிக முக்கியமான படைப்புகளான திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்தின் தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். அவர் 1895 வள்ளியம்மையை மணமுடித்தார். ஆனால் அவரது மனைவி 1901 இறந்தார். இவர் தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் 18, 1936 காலமானார்.